நண்பர்களே, கேடிஎம் நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் டியூக் மற்றும் ஆர்சி இந்த ரெண்டு டைப் ஆஃப் பைக்குகளை தான் வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு வராங்க. இப்போ வந்து கேடிஎம் நிறுவனம் இன்னொரு செய்தியும் வந்து அறிவிச்சிருக்காங்க. கேடிஎம் 390 அட்வென்ச்சர் பைக் வந்து 2019 கண்டிப்பாக இந்தியாவில் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு நிறுவனம் தரப்புலேருந்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 373cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், ஆர்சி 390, டியூக் 390 அந்த பைக்கில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்களோ அதே இன்ஜின் தான், லிக்விட் கூல்டு இன்ஜின். பவர் பார்த்தீங்கன்னா 43 பிரேக்காஸ் பவர், 37 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆர்சி மற்றும் டியூக் பைக்குகளும் இதே மாதிரி பவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது, டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பர் கிளச் வசதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் இருக்குது, அலாய் வீல் தான். பொதுவாக ஆஃப்ரோடு பைக் அப்படின்னாலே வந்து ஸ்போக் வீல் கொடுப்பாங்க, நான் மேம்படுத்தப்பட்ட அலாய் வீல் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. ரைட் பை ஒயர் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டெல்லிஸ் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க, எல்இடி லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. லாங் ட்ராவலுக்கு போகிற மாதிரி அதற்கேற்ற மாதிரி வந்து சஸ்பென்ஷன் சிஸ்டமும் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை வந்து எந்த பைக்குகளுக்கு போட்டியாக அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஹிமாலயன் மற்றும் பிஎம்டபிள்யூ நிறுவனம் வந்து ஒரு பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் G310GS அப்படின்னு ஒரு பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ரெண்டு பைக்குகளுக்கு போட்டியாக தான் அடுத்த வருஷம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா டியூக் பைக்கில் வந்து 200cc இருக்குது, 250cc இருக்குது. டியூக்கில் வந்து 125cc பைக் எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா டியூக் 200 மற்றும் டியூக் 250 இது ரெண்டுமே வந்து கேடிஎம் நிறுவனம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இன்னும் சேல் ஆகலை. அதனே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்வென்ச்சர் பைக் வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே கூட ஒரு சில பேர் வந்து இந்த அட்வென்ச்சர் பைக்குக்காக வந்து காத்திருக்காங்க. அதிகமாக வந்து ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி போகிறவங்க, அதிகமாக வந்து ஆஃப் ரோடில் வந்து பைக் ஓட்டுறவங்க, அதிகமாக வந்து பைக் மேலே ஆர்வம் உள்ளவங்களாம் இந்த பைக் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த அட்வென்ச்சர் பைக் இந்தியாவில் லான்ச் ஆன பிறகு எந்த அளவுக்கு சேல் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தினா உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.